ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் முதல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்கூல் புக்ஸையும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்லேருந்தே ஒரு வந்து சைட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன புக்குனாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷனை தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக்கெல்லாம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக மொபைலில் உங்கள் மொபைலே வந்து பிடிஎஃபாக வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலுமே உங்கள் புக்கு உங்கள் கையிலே இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுபோக நிறைய பேர் அந்த குரூப் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் அந்த புக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே இந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ண முடியும். இதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. ஸோ கவர்மெண்ட்லேருந்தே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் அல்லது உங்கள் லேப்டாப்பில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு tnschools அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ tnschools.gov.in வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த சைட்டு. இது நம்ம கவர்மெண்ட்டோட சைட்டு தான். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த சைட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் தான் வந்து உங்களோட புக்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் கீழே போங்க. கீழே போனீங்கன்னா மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளிகள், ஆசிரியர்கள்னு சொல்லி ஒரு ஆறு ஆப்ஷன் இருக்கும். அதில் மாணவர்கள் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஜில் கீழே போனீங்க அப்படின்னா பாடப்புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த பாடப்புத்தகங்கள்ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆப்ஷனு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா வகுப்பை தேர்ந்தெடுன்னு ஒரு ட்ராப்டவுன் இருக்கு பாருங்கள், ஒரு ஆரம் மார்க் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வகுப்புங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டோட புக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் 10ங்கிறத சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 10வது பாடம் புக் எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது தெரியும், தமிழ், சோசியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸு. ஸோ சோசியல் சயின்ஸ்னால தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன புக்கு தேவையோ அந்த புக்கை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டவுன்லோட் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்போ வந்து அந்த புக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ 10th தமிழ் புக்கு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து 10th தமிழ் புக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல் பதிப்பு திருத்திய பதிப்பு 2022. ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டு தான் அது. ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து விற்பனைக்கு அன்றன் போட்டிருப்பாங்க. ஸோ இதை எடுத்து நீங்கள் எதுவும் சேல்ஸ் பண்ண முடியாது, எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பேஜுமே இதில் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வியூ தான் ஆகும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களில் சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது உங்கள் மொபைல்லையோ வந்து டவுன்லோட் ஆகிரும் அப்படியே. ஸோ இப்போ நான் டவுன்லோட் கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே மொத்தமாக அப்படியே டவுன்லோட் ஆகிடுச்சு. அது .pdf அப்படின்னு சொல்லி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த புக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணாலும் இப்போ டவுன்லோட் ஆன புக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நீங்கள் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் புக்குனாலுமே டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.